வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி ஈஸியாக தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அது மா அதனால் இது மாதிரி நம்ம சீஸ் கிரேட்டர் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம வந்து காய் வந்து இது மாதிரி சீட்ணுன்னா சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க வயசானவங்களால் மெண்டு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இது மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு நான் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கினதும் வெங்காயம் கொஞ்சம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்க்கு ஸோ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயமாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம திருக்கி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம் நாம் இந்த பீட்ரூட் வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அளவு சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்மளுக்கு காய் எப்பவுமே வேக வைக்கிறப்போ நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பட் அதனால் நம்ம ஃபினிஷிங் டச்சில் பார்த்தோன்னா கொஞ்சமாக ஆகிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காயங்களுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் சிம்மில் இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஈஸியாக ஸ்பைஸியாக ஈஸியான பீட்ரூட் பொரியல் ரெடி இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாகவும் இதை நம்ம சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்